ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல 32 இன்ச் மெஷர்மெண்ட்ல ஒரு சாதாரண பிளவுஸ் கட்டிங் போட்டு பார்க்க போறோம். இதுல என்ன டிஃபரெண்ட்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம பாடி சுற்றுல எவ்வளவு இருக்கோ அதுல சரிபாதி பிரிச்சுட்டு பேக் அளவு எடுக்கும் போது 2 இன்ச் நான் கூட்டுவேன் இல்லையா. இது வந்து பொதுவா எல்லா பிளவுஸுக்கும் நான் செய்யறது தான். இந்த 32 இன்ச் மெஷர்மெண்ட்னு சொல்லும் போது 32, 30, 28 அப்படின்னு சைஸ் குறையும் போது ஒரு நீங்க 1 இன்ச் கூட்டிக்கலாம். 2 இன்ச் கூட்டணும் அவசியம் இல்ல. அந்த 2 இன்ச் நீங்க கூட்டணும்னா யாருக்கு கூட்டணும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சத்தா இருப்பாங்க, அதாவது 32 இன்ச் மெஷர்மெண்ட்ல ஒரு பாடி சூட்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து கொஞ்சம் சத்தா இருப்பாங்க. அதாவது கிராஸோட அளவு அதிகப்படுற பட்சத்துக்கு நீங்க அந்த 2 இன்ச் கூட்டினீங்கன்னா அவங்களோட உடம்பு ஷேப் கரெக்டா இருக்கும். மத்தபடி வந்து 32 இன்ச் மெஷர்மெண்ட்ல கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க, சத்து இல்லாம இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது நீங்க 1 இன்ச் கூட்டினாலே போதும். ஏன்னா நம்ம அந்த இல்லைன்னா அந்த கிராஸ் அளவுல வந்து லூஸ் வரும். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாக அந்த 2 இன்ச்சே கூட்டினா சரியாக வருமானட்டு கிடையாது. அந்த 32க்கு மேலே 2 இன்ச் கூட்டுறது சரியாக வரும். அதே மாதிரி 44, 46 அதை தாண்டும் போது 3 இன்ச் கூட்டுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த 3 இன்ச் கூட்டினா தான் அந்த கிராஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப் கிடைக்கும். இவங்க 32, 30, 28 சொல்லும் போது அவங்களோட கிராஸோட அளவு கம்மியா இருக்கும். சில பேர் சத்து இல்லாமல் இருந்தாங்கன்னா கூட நம்ம அந்த எப்பயும் பிடிக்கிற டாட் பிடிச்சோம்னா அவங்களுக்கு அந்த கிராஸ் லூஸ் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த 1 இன்ச் கூட்டிக்கிட்டோம்னா அவங்களுக்கு கரெக்டா இருக்கு. நம்ம வெட்டும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் இந்த 32 இன்ச் மெஷர்மெண்ட்ல இது சாதா பிளவுஸ் லைனிங் பிளவுஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 1.5-2 இன்ச் நார்மலா எப்பயும் போல கூட்டிக்கலாம், அவங்களுக்கு செட் ஆகும். இது சாதா பிளவுஸ் லைனிங் இல்லாத ஒரு சிங்கிள் பிளவுஸ் அப்படின்னு சொல்லும் போது நல்லா இழுவை கொடுக்கும். அப்படிங்கும் போது நம்ம 1 இன்ச் கூட்டினாலே போதும், அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். கிராஸோட டாட் வந்து மத்தில 1.5 இன்ச் பிடிக்கிறத விட இதுல 1 இன்ச் கம்மியாகவே பிடிங்க. அந்த கம்மியாக பிடிச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இது இந்த நான் போட போகிற கட்டிங்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் எப்பயும் தைக்கிற மாதிரி இதை தச்சு பாருங்கள். கிராஸோட அளவு மட்டும் கம்மியாக பிடிங்க. நான் சொன்ன மாதிரி ஆள் கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் அந்த 2 இன்ச் நீங்கள் கூட்டிக்கலாம். அதாவது பேக்கில் இப்போ 32 இன்ச்னா அதில் பாதி 16, பேக்கில் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம்ல, அது வந்து நார்மலாக கூட்டிக்கோங்க. அதாவது நான் சொல்கிறது கொஞ்சம் சத்தாக இருக்கிறவங்களுக்கு, நார்மலாக கொஞ்சம் சத்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ 1 இன்ச் குறைக்க போகிறேன். அது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுவும் இந்த சாதா பிளவுஸுங்கிறனால இன்னும் ரொம்ப கிச்சன் இருக்கும், அவங்களுக்கு லூஸே இருக்காது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ 32 சைஸுக்குரிய கட்டிங் பார்க்க போகிறோம். சாதாரண ஃபுல் ஆயில் பிளவுஸ் தான். வழக்கம் போல் கீழே வந்து 2 இன்ச் மடிக்கிறதுக்கு கிளாத் விட்டு மார்க் பண்ணிக்கிறோம். 2 இன்ச் விட்டுருக்கேன். எங்களுக்கு வந்து 13 இன்ச் பிளவுஸோட வாங்கினா 13 இன்ச் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நார்மல் எல்லாத்துக்கும் 13 வச்சோம்னா எல்லாருக்கும் செட் ஆகும். ஆனால் இவங்க கொஞ்சம் ஹைட்டு கம்மி, அதனால் 13 போதும்னு சொல்லிட்டாங்க. சில பேருக்கு வந்து 12 இருந்தாலே சரியாக போகும், ஏன்னா அந்தளவுக்கு ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. இது ரெடி அளவு. இது வந்து ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1.5 இன்ச். இவங்களுக்கு வந்து நெக்கோட அகலம் வந்து 1.5 இன்ச் வச்சா போதும். அதாவது நீங்கள் எல்லாருக்கும் வைக்கிறீங்களா அந்த 2.5 இன்ச், அது வந்து 28, 30, 32 அப்படிங்கிற சைஸுக்குரியவங்க எல்லாத்துக்கும் இந்த 2.5 இன்ச் கழுத்து போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே சைஸ் கூடும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கழுத்தை அகலப்படுத்திட்டோம்னா தான் அந்த பாடி ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஏழரை இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. இது வந்து ரெடி அளவு. அந்த 2.5ங்கிறது ரெடி அளவு. நம்ம ஒரு லைனிங் பீஸ் அடித்து திருப்புற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டிராயிங் கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம இது வந்து சிங்கிள் பீஸ் அதாவது ஃபுல் ஆயில் பீஸ் தானே, அப்படி போது இது உள்ள அடைக்கி தான் நம்ம வெட்டணும். இல்லை இதில் வெட்டிட்டோம்னா இன்னும் 4 இன்ச் கூடிடும், கழுத்து அகலம் ஆயிரும். உள்ளடக்கி வெட்டிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட கழுத்து ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச், இல்லை 2.5 கூட குறைச்சிக்கலாம். குறைக்க குறைக்க நல்லா தான் இருக்கும். விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம குறைச்சிக்கலாம். அது போக 4 இன்ச் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு. இப்போ 32 இன்ச் பாடி சுற்றளவுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து 32ல பாதி 16 இல்லையா, அந்த 16 தான் பேக்கில் வைக்கணும்.
அந்த 16ல 2 இன்ச் நம்ம கூட்டுவோம் இல்லையா, 2 இன்ச் சொல்லும்போது 18 இன்ச் வரும். அந்த 18 இன்ச் 2 இன்ச் கூட்டுறோம் சொன்னோம்னா இவங்களோட மொத்த பாடி சுற்றளவு 32 தான், அதில் பாதி 16, 2 இன்ச் கூட்டும்போது அவங்களோட கிராஸோட அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது நார்மலாக இருக்கிறவங்களோட கொஞ்சம் அதிகமாக சத்தா இருந்தாங்கன்னா மட்டும் அந்த 2 இன்ச் கூட்டிக்கலாம். இல்லை ஏன்னா இந்த மாதிரி 32 இன்ச் பாடி சுற்றலும் சொல்லும்போது அவங்க கொஞ்சம் உடம்பு மெலிவாக தான் இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் இதில் 1 இன்ச் கூட்டினீங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும். 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் கூட்டிக்கலாம். ஏன்னா ஃபுல் ஆயில் பர்ஸ்னால் நல்லா இழுவை கொடுக்கும், அதனால் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து 17 இன்ச், 18 இன்ச்சுக்கு பதில் 17 இன்ச்சு நான் வைக்கிறேன். இதே இது லைனிங் க்ளோஸ்னால் நீங்கள் 2 இன்ச்சு தாராளமாக வச்சுக்கலாம், 2 1.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் சத்து இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா கிராஸில் வந்து லூஸ் வரும். இப்போ வந்து மொத்தத்துக்கு நான் 1 இன்ச்சு தான் கூட்டியிருக்கேன், அதாவது பாடி பேக்கில் வந்து 16 வர்றதுக்கு 16 வரும், எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சேர்க்குற போல் 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன், அப்போ 17 இன்ச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம உள்ள கிளாத்து விட்டுற கிளாத்து. இப்போ நம்ம வந்து ஆம் கோல் அளவு எடுக்க போகிறோம். இது 13.5லேருந்து 8 இன்ச் எடுப்போம் இல்லையா, எல்லாருக்கும் நார்மலாக. இது வந்து 13 தான், பிளவுஸோட உயரமே 13 தான் வச்சுருக்கேன். இந்த டவுட் நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா. இப்போ 13 இருக்குன்னா அப்போ நீங்கள் அந்த 13 வந்து இங்கேருந்து எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 கீழே, அந்த 1/2 கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்துக்கினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 8 இன்ச் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து நம்ம 8.5 நான் வைக்கிறேன். இந்த ஆம்பூல் நல்லா கிச்சின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 8 வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 32 30 28 அடி சொல்லும்போது அந்த ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் அப்படியே குறைச்சிக்கோங்க. அப்போ வந்து கை வந்து நல்லா கிச்சின் இருக்கும். சப்போஸ் இவங்களுக்கு 8 இன்ச்சு இருந்தாலுமே கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம பேக்கில் 2 இன்ச்சு கூட்டுறோம் இல்லையா. கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த 8 இன்ச்சு பொருந்தோம். இதில் ஒரு 1/2 இன்ச் நான் மேலே ஏற்றிருக்கேன். ஒரு ஹர்கட் பண்ணிக்கோங்க. நெக்கு நம்ம மார்க் பண்ணதுலேருந்து 1/2 இன்ச், அதாவது எவ்வளோ நம்ம பிடிப்போமோ அதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்கோங்க. இப்போ போது நம்ம இதில் தச்சு பெரட்டும் போது நம்ம எடுத்த அளவு கரெக்டாக வந்து நிற்கும். நம்ம டிராயிங் பண்ணலில் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கழுத்து அப்படியே 1/4 இன்ச்சு சொல்லும் போது 1/2 இன்ச்சு கூடிடும். இதில் உயரம் மடித்த தைக்கிற கூட நீங்கள் அதில் அர்க்காத்து பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை, நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கும்போது. இப்போ வந்து ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவும் அது மாதிரி தான், மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு 1.5லேருந்து 2 இன்ச் வரைக்கும் தாராளமாக உள்ளே விட்டுக்கலாம். நல்லா கனமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்லீவோட உயரம் வந்து 5 இன்ச்சு. உயரம் 5, அது போக எக்ஸ்ட்ரா நம்ம பிடிச்சு தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அப்படியே எடுத்துட்டேன். இப்போ இவங்களோட ஸ்லீவ் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு வருது, 11 இன்ச்சு வருது. அதுலேருந்து 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க, கூட்டி அதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தீங்கன்னா இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக வந்துடும். இதில் நீங்கள் ஒரு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எவ்வளோ உயரம் இருந்தாலும் சரி ஸ்லீவ் 10 இன்ச்சு இருந்துச்சுன்னா கீழே 7 இன்ச்சு தான் இருக்கணும். இப்போ 5 இன்ச் சொல்லும்போது இல்லை 3 இன்ச்சு குறைச்சிடும், குறைச்சிட்டா இங்கே 2 இன்ச்சு தான் இருக்கும். இந்த ஷேப் எப்படி இருக்குன்னா இங்கே சென்டரில் அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, பண்ணிக்கோங்க. இந்த அர்க்காத் பண்ணிக்கலாம், இதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுருங்க, இந்த இருக்கு இல்லையா, ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து அந்த ஷேப் அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சு. சப்போஸ் இது உங்களுக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இந்த பேக் வெட்டியிருக்கோம் இல்லையா,
இந்த பேக் வெட்டியிருக்கோம் இல்லையா, இதை வச்சே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டரு நம்ம மடித்து தைக்கிறத மடிச்சுக்கோங்க. இந்த சைடில் அர்க்காத் பண்ணியிருக்கலாம், அதை எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா அந்த மார்க் கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா. நம்ம அந்த பேக் வச்சே கூட நம்ம ஸ்லீவோட ஆம்கோல கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இங்கேருந்து 1 இன்ச் வைக்கிறோமா 1.5 வைக்கிறோமா அப்படின்னு குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இது கரெக்டான அளவு வந்துடும், இந்த ஆம்கோலில் வந்து பேக் கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம கீழே இருந்து இடுப்புலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அப்படிங்கும் கரெக்டாக இருக்கும். இதை வச்சே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஸ்லீவும் பாடி பீஸும் சேர்க்கும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது, கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் விட்டுறீங்களோ அதே மாதிரி இதை கனெக்ட் பண்ணி விட்டு வெட்டிக்கலாம். இதில் வந்து 1¼ இன்ச் எஸ் மாதிரி இப்படி வரும் இல்லையா, கரெக்டாக 1¼ இன்ச் எடுத்துக்கோங்க. அப்போது இந்த இடம் ஃப்ரண்ட்டில் லூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கிறேன், பேக் வச்சுருக்கேன். இது ஸ்டெயிட்டில் கூட நம்ம எடுக்கலாம், நான் கிராஸில் எடுக்கிறேன். நல்லா ஃபுல் கிராஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சைடில் 1½ இன்ச் எக்ஸ்ட்ரா. ஃப்ரண்ட்டு நெக் வந்து எல்லாருக்குமே நம்ம 6 இன்ச்சு தான் வைப்போம், நார்மல் 6 இன்ச்சு. அதுக்கு மேலே அவங்க இறக்கம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இறக்கம் வச்சுக்கலாம். இப்போ இந்த பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கிறோம் இல்லையா, பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கும்போது சைடில் 1½ இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து ஊக்கு மட்டுற பக்கம் வந்து 1½ இன்ச் உள்ளடக்கி எடுத்துடணும். அந்த பேக்கோட 1½ இன்ச் உள்ள அடைக்கணும், இங்கிட்ட 1½ இன்ச் உள்ள அடைக்கணும், இங்கிட்ட 1½ இன்ச் வெளியில் வந்துடணும், அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து 13 இன்ச்சு தான் நான் கிராஸோட உயரம் மொத்தம் வச்சுருக்கேன். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஹைட்டு கம்மி, 13 வந்து எல்லாருக்கும் பொருந்தோம், இவங்களுக்கு 13 தான் வச்சுருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ் உயரமே கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன் இவங்க ஹைட்டு கம்மிங்கிறதுனால. சும்மா ரஃபாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க, போட்டுட்டு 2 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச்சு. இங்கே 2 இன்ச்சுங்கிறத விட நீங்கள் 1½ இன்ச்சு அந்த மாதிரி கூட கொஞ்சம் 1½ இன்ச்சு கூட குறைச்சிக்கலாம். ஏன்னா இங்கிட்ட நீங்கள் எவ்வளோ குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கிராஸ் வந்து உங்களுக்கு ஒடுக்கமாக இருக்கும். ஏன்னா சில பேர் கிராஸ் கொஞ்சம் அந்த பக்கம் சைடு பார்த்த மாதிரி கொஞ்சம் விலகுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா, அப்படிம்போது இதை கொஞ்சம் இறக்கிக்கிட்டிங்கன்னா கிராஸ் வந்து இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் சில பேர் அப்படி நெருக்கி வேணும்னு கேட்பாங்க, அப்படி கேட்குறவங்களுக்கு நீங்கள் லைட்டாக அந்த பக்கம் இது பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் வந்து எப்பவுமே நல்லா ஸ்ட்ரைட்டாக எடுத்து கீழே அந்த ஹேவ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஷோல்டரில் கரெக்டாக நிற்கும். அது கிராஸ் பெல்ட்டு, அது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கலாம். அப்போ 13 இன்ச்சு ப்ளவுஸ்க்கு நம்ம 3 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, இது சும்மா 1/2 இன்ச்சு குறைக்கிற மாதிரி இருக்கும். கிராஸ் பெல்ட் வந்து நம்மளுக்கு வரைஞ்சி காமிச்சிடுறேன். 1½ இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க கிளாத், அப்போ தான் நல்லா பட்டி நல்லா கனமாக இருக்கும். இந்தளவுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ வந்து பட்டி நல்லா கனமாக இருக்கும். எல்லாத்துக்கும் 3 to 3½ வைப்போம், அதாவது ஊக்கு மாற்ற பக்கம் 3½யும் இங்கே 3 வைப்போம் இல்லையா, இது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
ரெண்டே முக்கா தான் வச்சிருக்கேன். ரெண்டே முக்கா வைக்கும்போது நம்ம இங்க பிடிச்சு தச்சதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். இவ்வளவுதான். இப்போ நான் போட்ட கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெஷர்மென்ட்ல கட் பண்ணி ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க தச்சது ஒரு போட்டோ எடுத்து என்னோட Facebookல போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த வீடியோல ஒரு டிஃபரெண்டான ஒரு மாடலோட பார்க்கலாம். பை.